இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதையின் தலைப்பு பூனைக்கு ஒரு எஜமான். மம்மி சீக்கிரமாக ஓடிவாங்க, உங்கள் பிளேட்டில் இருந்த சிக்கன் துண்டை தூக்கிட்டு ஓடுது நம்ம ரூடி அப்படின்னு ஏதோ பிக் பாயிண்ட் அடித்து ஓட்டமாய் ஓடுகிறதை கண்ட பிரயாணிகள் போல அவசர அவசரமாய் கூப்பிட்டால் 6 வயது ரீலா, 5 அடி நீல கம்புடன் அவசரமாய் ஓடி வந்தால் மம்மி டெல்சி, அதற்குள் 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடி மறைந்தது நம்ம ரூடி. ரூடியா? ஆம், அந்த வீட்டில் உள்ள ஆண் பூனைக்கு பெயர் ரூடி, பெண் பூனைக்கு பெயர் பியூட்டி. தம்பதிகள் இருவரும் பூனை விரும்பிகள். டாடிக்கு ஆண் பூனை மீது அளவில்லா பாசம், மம்மிக்கு பெண் பூனை மீது அளவில்லா பாசம். பெண் பூனை சுதந்திரமாக வீட்டினில் நடமாடும். பொதுவாக பூனை குட்டிகளை 7 இடம் மாற்றி மாற்றி மறைத்து வைத்து காப்பாற்றும். ஆனால் பியூட்டியோ குட்டிகளை கவ்விக்கொண்டு அந்த அம்மா காலடியில் போட்டுவிடும். அவ்வளவு நம்பிக்கை அம்மா மீது. டேடி நீனோ நேவியிலிருந்து ஓய்வு பெற்று நேஷனல் பேங்கில் வேலை செய்பவர். சாந்த சுரூபி. மம்மியோ மதுரை ஜமீன் மகள், பட்டாபட் தீப்பொறி தான் எப்போதுமே வீட்டில். தன் வீட்டை சுற்றியுள்ள பெண்களிடம் பூனைகளை பற்றி பெருமையாய் பேசுவாள் டெல்சி. ஒரு நாள் ஆஃபீஸிலிருந்து நீனோ வந்ததும் வழக்கமுள் ஆரம்பித்தாள் டெல்சி. ஏங்க, இன்று உங்கள் பூனை பக்கத்து வீட்டில் பால் குடிச்சிட்டு ஓடிட்டு முந்தா நாள் மீன் தொட்டியை தட்டிவிட்டு மீனெல்லாம் சாப்பிட்டுச்சு. நேற்று உங்கள் விரலை கடிச்சிடுச்சு. வெளியே தள்ளி கதவை சாத்தியும் பயனில்லை, எட்டி உதச்சாலும் பிழைச்சி கொள்ளுறது. இதை எங்கேயாவது போட்டுட்டு வந்துடுங்கள் என்றாள் டெல்சி. மனைவி தொல்லை தாங்க முடியாமல் ரூடியை ஒரு சாக்கில் போட்டு கட்டி காரில் வைத்து விறுவிறுப்புடன் வேகமாய் பறந்தனர் இருவரும். அருகில் மனைவி அமர்ந்திருக்க அண்ணா நகர், பூந்தோட்டம், போலீஸ் ஸ்டேஷன், பெட்ரோல் பங்கு, பிளே கிரவுண்டு, ஸ்கூலு, பார்க்கு, சுமார் ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஒரு கார்டன் கிட்ட எங்கேயாவது ஓடிப்போ, எவ்வளோ சாப்பாடு போட்டிருப்பேன், இது போதாது என்று என்னிடம் கேட்டிருந்தால் தந்திருப்பேன். இருந்திருந்து டெல்சி பிளேட்லேயாக போய் நீ சிக்கன் எடுத்துகிட்டு போகணும், அதனால தானே உனக்கு இந்த வம்பு. உன் பெயர் எப்படியோ அப்படியே ரூடாக நடந்து கொண்டாய், போய் தொலை என்ன கோபத்தில் அப்பாவும் அம்மாவும் விட்டுவிட்டு வந்தனர். ஓரிரு நாட்கள் ஓடி மறைந்தன. அம்மா காலை சுற்றி சுற்றி வந்து காலில் உரசிய பியூட்டியை பார்த்ததும் ரூடி ஞாபகம் வந்தது நீனோக்கு. உள்ளம் பதை பதைத்தது, உணவு வெறுத்தது, உறக்கம் மறுத்தது, உறவுகளும் வெறுத்தது. டெல்சிக்கு தெரியாமல் காரில் சென்று காட்டிலும் மேட்டிலும் தேடியும் ஒரு பயனும் இல்லை. வரிப்புலி மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும், கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு கை நிறைய பணம் என்று பேப்பரில் விளம்பரம் கொடுத்தும் பயனில்லை. ஒருவேளை உன் கழுத்தில் ஒரு விலாசம் எழுதி தொங்க விட்டிருக்கலாமே என்று பலவாறு புலம்பினான். தூக்கத்திலும் ரூடி ரூடி என்று முணங்கினான் நீ. ஒரு நாள் காலையில், டேடி நான் பாஸ் பண்ணிட்டேன், மார்க் நிறைய எடுத்தால் மாடிப்படி ஏறி மாம்பழம் பறித்து தருவேன் என்று சொன்னீங்கள் அல்லவா, வாங்க மாடிக்கு என்று கையை பிடித்து இழுத்தால் ரீலா. சரி, என்னை மன்னித்து விடுங்க, வாங்க சந்தோஷமாய் மாடிக்கு போய் மாம்பழம் பறித்து பிள்ளையுடன் விளையாடுவோம் என்று மறு கையை பிடித்து தூக்கிவிட்டாள் டெல்சி. மூவரும் மாடிப்படி ஏறினர், மாம்பழம் பறித்தனர். திடீரென ரீலா சந்தோஷத்தில் கூச்சலிட்டு, டாடி அதோ பாருங்க, ரோட்டில் நம்ம ரூடி மாதிரியே ஒரு பூனை வந்திருக்கிறது பாருங்கள் என்றாள் ரீலா. ஆமாம் டெல்சி, இது நம்ம ரூடி மாதிரியே இருக்குது இல்லை. அட சும்மா இருங்க, உங்கள் கண்ணுக்கு எதை பார்த்தாலும் ரூடி மாதிரி தான் இருக்கும். சதா ரூடி நினைவு தான் என்னை வேகத்தை குறைத்தார் டெல்சி. இல்லை இல்லை, அது நம்ம ரூடி தான் என்று நீனோ மடமடமடன் இறங்கி வீட்டு வாசல் வெளியே நின்று பார்த்தனர். ஆம், ரூடியே தான். மெலிந்து நலிந்து ஒடுங்கி ஓய்ந்து நடக்க பலன் இல்லாமல் அழுக்கும் கந்தையுமாய் 6 நாள் கழித்து வந்து சேர்ந்தது ரூடி. நீனோவை பார்த்ததும் மகிழ்ச்சியில் வாளை அசைத்தது. டெல்சியை பார்த்ததும் வெட்கப்பட்டு ஒதுங்கி நின்றது. ஆசையுடன் இருகை கொண்டு அள்ளினார், மார்போடு அணைத்தார், ஆசை முத்தம் கொடுத்தார், ஆனந்தத்தில் குதித்தார். வெட்கப்பட்ட பூனை மன்னிப்பது கேட்பது போல் மடிக்குள் புகுந்தது. சிந்தித்து பார்த்த ரூடி உள்ளத்தில் உணர்ந்து, கோழி திருடிவிட்டு ஓடிய என்னையா இப்படி நேசிக்கிறீர்கள் என்று கேட்பது போல் மியா மியா என்று கத்தியது. இனி திருட மாட்டேன், இருப்பது கொண்டு திருப்தியாக இருப்பேன் என்று ரூடி சொல்ல குடும்பத்தில் சந்தோஷம் பொங்கியது. என் எஜமானனை இனி மறக்க மாட்டேன் என்று சொன்ன ரூடிக்கு
பால் பாயாசம் கொடுத்து மகிழ்ந்தார் நீனோ. டாடி, பூனை மிகவும் அறிவுள்ளது இல்லையா டாடி என்று ரீலா சொல்லி முடிக்கவும் அருகிலுள்ள ஆலய கோபுர கடிகாரம் மாலை 6 மணி அடித்து அழகாக ஆண்டவர் வசனம் ஒன்றையும் சொல்லிற்று. ஏசாயா 1:3 மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று. நாமளும் நமது எஜமானன் யார் என்று அறிந்து கொள்வோம், அவரோடு ஒன்றி வாழுவோம். கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவாராக. ஆமீன்.